ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு டோனி ஷைன்ஸ். இந்த வ்ளாகில் நாம் ஒரு நர்சரி கார்டன் தான் விசிட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராயல் பாம். இது வந்து பாம் ட்ரீயோட ஒரு டைப் தான். இது வந்து ஒரு 50 to 60-70 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு ட்ரீ. இப்போது இருக்கிற இந்த மாடர்ன் கண்டெம்பரரி ஹவுசஸ் எல்லார் வீட்லேயுமே இப்போ அவுட்டோரில் வளர்க்குற ஒரு டெக்கரேட்டிவ் பாம் தான் இந்த ராயல் பாம். நெக்ஸ்ட் பிளான்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைப்ரஸ் பேப்பர்ஸ். இதோட ஷேப் வந்து அம்பர்லா மாதிரி இருக்கிறதுனால அம்பர்லா பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு வாட்டர் பிளான்ட். நமக்கு வந்து வாட்டர் நிறைய இருக்கிற ஏரியாஸில் இது வந்து நல்லா ஈஸியாக க்ரோ ஆகும். சன்லைட் கம்மியாக கிடச்சா போதும் அப்படிங்கிறதால இதை நாம் இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரைஸ்ட் பிளான்ட். இதில் வந்து நிறைய முட்கள் இருக்கிறதுனால தான் இதை வந்து கிரைஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் ஈஸ்டர் டைம் தான் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக நிறைய பேர் வாங்கிப்பாங்க. நெக்ஸ்ட் கோல்டன் ட்ரம்பட். இதோட ஷேப் வந்து ட்ரம்பட் மாதிரி இருக்கிறதுனால இப்படி சொல்கிறாங்க. இதோட நேட்டிவ் வந்து பிராசில். இதோட ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கிறதுனால இதை வந்து நம்ம வீட்டோட ஃப்ரண்ட் சைட், அப்புறம் பால்கனி, சிட் அவுட் அந்த மாதிரிப்பட்ட ஏரியாஸில் வளர்த்துக்கலாம். இது என்ன பிளான்ட் பார்த்தீங்கன்னா, டக் ஃப்ளார். எனக்கு இந்த கார்டன்லேயே ரொம்ப பிடிச்சது இந்த பிளான்ட் தான். இது வந்து பார்க்குறதுக்கு டக் மாதிரி இருக்கிறதுனால இதை வந்து டக் ஃப்ளார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மெடிசினல் பிளான்ட்டும் கூட. இது ரொம்ப டெலிகேட், லைட்டாக டச் பண்ண உடனே அது வந்து பிரேக் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் அரலியா. இது வந்து பால் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை எப்படி சொல்கிறாங்க, இதில் ரெண்டு டைப் இருக்குது, கோல்டன் அரலியா அண்ட் க்ரீன் அரலியா. கோல்டன் வந்து காஸ்ட்லி க்ரீனை கம்பேர் பண்ணும்போது. இதுக்கு வந்து சன்லைட் வந்து ரொம்ப முக்கியம். சன்லைட் வந்து நிறைய கிடைக்கும் போது இதோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும். இன்டோரில் கூட இதை நம்ம வளர்த்துக்கலாம். பட் வந்து அவுட்டோரில் வளர்க்குற பிளான்ட்டோட க்ரோத் வந்து இன்டோரில் வளர்க்குற பிளான்ட்டை விட அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா, ராக்ஸ்பர்க் ஃபிக் சாப்ளிங்ஸ். ஸோ இது வந்து ஃபிக் ட்ரீயோட சாப்ளிங்ஸ் தான். இது வந்து எப்படின்னா, இனிஷியலி இந்த ஃபிக் ட்ரீயோட ஸ்டெம் வந்து ப்ரௌன் கலரில் இருந்து அப்புறமா சேஞ்ச் ஆகி க்ரீன் கலரில் மாறும். அதே மாதிரி இந்த ஃபிக் ஃப்ரூட்டும் வந்து ப்ரௌன் கலரில், ரெட்டிஷ் ப்ரௌனில் இருக்கும். தமிழில் இதை அத்திப்பழம்னு சொல்லுவோம். இந்த ஃபிக் ஃப்ரூட் வந்து சாலடுக்கும் ஃப்ரூட்ஸாகவும் நம்ம குக்கிங்க்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா, ப்ராக்கெட் பிளான்ட். இதை வந்து ஸ்பைடர் பிளான்ட்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராக்கெட் பிளான்ட் வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்காக ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வளர்த்துப்பாங்க. இது வந்து நம்ம லிவிங் ரூம்லேயும் வச்சுக்கலாம், பாட்டில், இல்லை வந்து அவுட்டோர்லேயும் நம்ம வளர்த்துக்கலாம். இது என்ன பார்த்தீங்கன்னா, புத்தாஸ் லேம்ப். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு லைட் மாதிரி இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து 3 கலர்ஸ் இருக்குது, லைட் பிங்க், ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர். புத்தா ஸ்டாச்சூஸ் வச்சு அது பக்கத்துலேயே பாட்டில் பிளான்ட்டில் நிறைய பேர் இன்டோரில் கூட இது வச்சுருக்காங்க. இந்த பிளான்ட் இட்ஸோரா ஃப்ளேம் ஆஃப் வுட்ஸ். இது வந்து காமன் தான், நம்ம நிறையவே பார்த்துருப்போம் நிறைய வீடுகளில். நிறைய கலர்ஸில் இது இருக்குது. இதோட ஃப்ளார்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது ஃப்ளேம் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ளேம் ஆஃப் த வுட்னு சொல்கிறோம். இதுதான் குட்லக் பாம். இதை வந்து நம்ம இன்டோர்லேயும் வச்சுக்கலாம், இல்லை வந்து அவுட்டோர்லேயும் வளர்த்துக்கலாம். இந்த பிளான்ட் தான் வீவி லில்லி, இல்லை பாம் கிராஸ்னு சொல்லலாம். இதோட லீஃப் வந்து பாம் ட்ரீயோட லீஃப் மாதிரி இருக்கிறதுனால பாம் கிராஸ்னு சொல்கிறோம். இதை வந்து அவுட்டோரில் கார்டனிங் ஏரியாவில் நம்ம வந்து வளர்த்துக்கலாம். இதுதான் ஒயிட் பேம்பு. இதோட லீஃப் வந்து ஒயிட் கலரில் இருக்கிறதுனால நம்ம ஒயிட் பேம்புன்னு சொல்கிறோம். இதுவும் பேம்புவோட ஒரு வெரைட்டி தான். ஸோ இது வந்து எல்லோரும் காமனாகவே பார்த்துருப்போம், போகன்வில்லா. பேப்பர் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, ஒயிட், ரெட், பர்பிள், பிங்க்,
yellow அந்த மாதிரி நிறைய கலர்ஸ்ல இது இருக்கு அப்புறம் இது வந்து pepper plant இது என்ன பாத்தீங்கன்னா orchid நிறைய டைப் ஆஃப் orchids வச்சிருக்காங்க சோ sunlight படக்கூடாது அப்படிட்டு அதுல ஒரு ஷெட் குள்ள இதெல்லாம் வச்சிருக்காங்க இது different type of cactus white color இருக்கு மேல different ஆன டைப் ஆஃப் cactus வந்து நிறையவே வச்சிருக்காங்க mango tree oda saplings appuram idu vandu jackfruit tree oda saplings idu vandu coconut tree oda saplings so indha maadhiri water plants um vechirukanga different different ana type of plants nareve vechirukanga so idhula na vandu enakku pidicha plants and trees mattum dhaan ungalku view panni kaamikiren So, this is அப்படி பாத்தீங்கன்னா இது வந்து புத்தாஸ் லாம்போட இன்னொரு கலர் ஆரஞ்சு சோ இதுல ஒயிட் கலர் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல பார்த்தோம் இதோட இன்னொரு கலர் தான் இது ஒரு ட்ரீ மாதிரி பெரிய சைஸ்ல இருக்கு சோ எல்லா ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ் மே ரொம்ப அட்ராக்டிவா ரொம்ப பியூட்டிஃபுல்லாவே இருந்துச்சு இதுல எனக்கு பிடிச்ச பிளான்ட்ஸ் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிருந்தேன் இந்த கார்டனோட லொகேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு நான் லிங்க் பண்றேன் ஆன்லைன் பிளான்ட் ஷாப்பிங்கோட லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன் இது வந்து மான்சூன் சீசன் அதனால நம்ம வந்து இந்த டைமில் வைக்கிற ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்துடும் அதனால மேக்ஸிமம் ட்ரீஸ் வந்து எல்லாருமே பிளான் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டில் வி மீட் அகைன் பை பை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்